How do you share this with your colleague? So sharing is very, very simple, romba direct. So ipo na vandu oru sheet vechiruken. The sheet la vandu, just give me a second. The sheet la na vandu I'm going to share, which is by taking in the click right hand side la vandu I see share nu or option. Adha na click panni inge enak yaroda per podnuma avangaloda pera na inge potu I will definitely click notify people. Notify panna da avangalukku vandu pathingana email notification pogum illana sometimes email notification pogadhu. So check mark pannunga notify people la. Then what you do is inge vandu access la viewer, commenter, editor nu moonu vishayam irukku. Naanga already sonna mari viewer abdingravanga they can only view your sheet. ஓகே கமெண்டர் வந்து அவங்களால வெறும் கமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். எடிட்டரால தான் வந்து ஆக்சஸ் அதாவது இன்னொருத்தருக்கு ஷேர் பண்றது அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் எடிட்டருக்கு தான் நீங்க கொடுக்க முடியும். ஸோ எடிட்டருக்கு கொடுத்துட்டு நீங்க வந்து யூ கேன் ஆல்சோ ரெஸ்ட்ரிக்ட் ஆப்ஷன்ஸ். எடிட்டர்ஸ் கேன் சேஞ்ச் பர்மிஷன்ஸ் அண்ட் ஷேர். அதை செக் பண்ணீங்க அப்படின்னா அவங்களால அதை ஃபர்தர் வந்து ஷேர் பண்ண முடியும். இல்ல யூ டோன்ட் வாண்ட் தெம் டு ஷேர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா யூ கேன் என்னோட எடிட்டர்ஸ் வந்து வெறும் எடிட் தான் பண்ணணும் அவங்க அந்த பட்ட இன்னொரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அதை அன்செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்க வியூவர்ஸ் அண்ட் கமெண்டர்ஸ் வந்து கேன் சீ த ஆப்ஷன் டு டவுன்லோட். ஸோ உங்களோட ஃபைல் ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் ஃபைல், அது யாருமே எங்கேயுமே காப்பி பண்ணக்கூடாது, அதை வந்து டவுன்லோட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இதை அன்செக் பண்ணுங்க. இதை அன்செக் பண்ணிட்டு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்துல நீங்க அதை வந்து வியூவர் ஆக்சஸ்ல போட்டு ரொம்ப ஒரு ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைல், ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான ஃபைல்னா வியூவர் ஆக்சஸ் போயிட்டு நீங்க செட்டிங்ஸ் போயிட்டு இந்த வியூவர் ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த ஃபைலை ஷேர் பண்ணுங்க. இல்ல ஐ வாண்ட் டு எடிட் திஸ் ஃபைல், அவங்க எடிட் பண்ணணும் இத அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு எடிட்டர் ஆக்சஸ் கொடுத்து நீங்க ஷேர் பண்ணலாம். இல்ல அவங்களே இதை நாலு பேருக்கு ஷேர் பண்ணும், இப்ப நீங்க டிசிஸ்க்கு கொடுத்து பிஆர்டிஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னா அப்போ கண்டிப்பா எடிட்டர்ஸ் கேன் சேஞ்ச் பர்மிஷன்ஸ் அண்ட் ஷேர் அப்படிங்கறத செக் மார்க் பண்ணிட்டு நீங்க சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இமெயில் நோட்டிபிகேஷன் போயிடும். ஸோ இப்ப இது வந்து அவுட் ஆஃப் ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்கிறதுனால ஷேர் எனிவேஸ்னு நான் கொடுக்குறேன். ஸோ அவங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் போகும். ஸோ நம்ம மூணு ஐட்டம் பார்த்தோம். ஒன்னு வந்து நீங்க கொடுக்குற கண்டிஷன், அதாவது நீங்க கொடுக்குற ஆக்சஸ் வந்து எடிட்டர் ஆக்சஸ், வியூவர் ஆக்சஸ், கமெண்டர் ஆக்சஸ்னு மூணு ஆக்சஸ் வச்சு கொடுக்கலாம். நீங்க வந்து ஒரு ஃபைலை வந்து கொடுக்கும்போது அவங்க வெறும் பார்க்கணும், அவங்க அந்த ஃபைலை எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா வியூவர் ஆக்சஸ் மட்டும் கொடுங்க. ஓகே அதே ஃபைலை வந்து அவங்க பார்க்கணும் ஆனால் டவுன்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், செட்டிங்ஸ்க்கு போயிட்டு அதை அன்செக் பண்ணணும். இல்லைன்னா யூஸ்வலி டவுன்லோட் பண்ண முடியும், எல்லா வியூவர்ஸாலையும் பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். பட் அவங்க வந்து டவுன்லோட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அந்த செட்டிங்ஸ் போயிட்டு அந்த ஆப்ஷனை நீங்க அன்செக் பண்ணணும். செகண்டு, இல்லை நான் கொடுக்குற ஃபைலில் வந்து பிஆர்டிஸ் வந்து அவங்க டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணோம், இல்லை என்னுடைய கலீக்ஸ் வந்து அவங்க டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணோம்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து எடிட்டர் ஆக்சஸ் கொடுக்கணும். அப்போ அவங்க என்ன பண்ண முடியும், எடிட்டர் ஆக்சஸ் கொடுக்கும், நீங்க அந்த எடிட்டர் ஆக்சஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஷேரிங் பர்மிஷன்ஸ் கூட வரும். ஸோ அதை நீங்க எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா செட்டிங்ஸ் போயிட்டு அன்செக் பண்ணணும் அந்த பாக்ஸை. எடிட்டர்ஸ் ஒன்லி கேன் எடிட், அவங்களால அதை திருப்பி ஷேர் இன்னொருத்தருக்குலாம் ஷேர் பண்ண முடியாது அப்படின்னா நீங்க அதை அந்த பாக்ஸ் அன்செக் பண்ணணும், அந்த ப்ளூ பாக்ஸை அன்செக் பண்ணணும், செக் பண்ணக்கூடாது அன்செக். தேர்ட் ஒன் வந்து கமெண்டர் ஆக்சஸ், விச் மீன்ஸ் அவங்களால வெறும் கமெண்ட்டுக்கு மாத்திரம் தான் ரிப்ளை பண்ண முடியும், ஆர் கமெண்ட் மாத்திரம் தான் பண்ண முடியும். தே கான்ட் என்டர் எனி திங் டைரக்ட்லி டு யுவர் ஃபைல். ஸோ அதுதான் இந்த த்ரீ ஆப்ஷன். ஸோ தட் இஸ் வாட் வி சா இன் ஷேரிங் ஃபைல்ஸ். ஓகே ஸோ வி கோ, வி கிளிக் நியூ கமெண்ட் இஃப் யூ வாண்ட், அண்ட் தென் வி ஆஃப்டர் வி கிரியேட் வி செலக்ட் த டைப் ஆஃப் ஃபைல், அண்ட் தென் வி கிளிக் ஆர் இமெயில் ஐடிஸ், சேஞ்ச் ரோல்ஸ் அண்ட் வி சென்ட். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக ஒரு கிரியேஷன் அண்ட் ஷேரிங்க்கு இருக்கிற ஸ்டெப்ஸ்.